திருநெல்வேலி மாவட்டம், நாங்குநேரிஞ்சியம், அழகப்புரம் ஊராட்சி, மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்சிஎல் பதிவுகள் உங்களோடு தொடர்ந்து பதிவிட்டு வர்றேன். உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. ஜனவரி 26 கிராம சபை கூட்டத்தில் முதல் அஜெண்டாவுடைய இது வந்து வரவு செலவு கணக்கு மக்கள் முன்னாடி தணிக்கை பண்ணணும். அதுக்கான ஆவணங்கள் எதுவுமே கிராம சபை கூட்டத்தில் மக்கள் முன்னாடி வைக்கலை, அதுக்கு என்ன பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான உனக்கு தான் அந்த பதிவு. என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணுன்னா பெல் பட்டனை இந்த வீடியோவில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பதிவுக்குள்ளே வருவோம். அதாவது கிராம சபையில் போய் நான் கேட்டேன், அவங்க வரவு செலவு கணக்கு ப்ராப்பராக சொல்லலை அப்படின்னு சொல்லலை. அது ஒரு இது, முறையான பில் வரவு செலவு ரசீதுகள் எதுவுமே கொண்டு வந்து மக்கள் முன்னாடி தணிக்கை பண்ணலை அப்படிங்கிற ரெண்டு விஷயம். அது ஊராட்சி படிவம் எண் 30 படி அந்த கணக்கெலாம் எழுதி மக்கள் முன்னாடி ரீட் பண்ணலை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நிறைய இடத்துல கிளப்பப்பட்டிருக்கு, பிரச்சனையாக இருக்குது, இதனால் பிரச்சனையும் வந்திருக்கு. என்னுடைய ஊரில் மொத கூட்டத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேணால் ரீட் பண்ணாமல் வந்திருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு கூட்டத்துலேயும் வரவு செலவு அந்த விவரங்களை மக்கள் முன்னாடி வாசித்து காமிப்பாங்க. இது எது வரவு வந்திருக்கு, இது எது செலவு பண்ணியிருக்காங்கிறத. ஏன்னா தரலைன்னா திரும்ப நம்ம ஆர்டிஐ போடுவோம், எப்படி வாங்கிடுவோம் தெரியும். அதனால் அது மக்கள் முன்னாடியே வாசித்துருவோம், எப்படியும் வாங்கி பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, அதோட ஒப்பனை நம்ம கொடுத்துருவோங்கிறது. எங்கள் ஊராட்சி சிலர் வந்து மக்கள் முன்னாடி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே வாசித்து காமிச்சிருவாங்க வரவு செலவு கணக்கு டீட்டெயிலாக. ஓகே, இப்படி வாசிக்காத கிராமத்தில், நம்ம கேட்டு தராத கிராமத்தில் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மூன்று வழியில் வாங்கலாம். அது எப்படிலாம் வாங்கலாம்? உடனே எல்லோரும் நினைப்பீங்க ஆர்டிஐ போட்டு வாங்கலாம். கண்டிப்பாக தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)-ன் கீழே வந்து நம்ம ஆர்டிஐ போட்டால் கண்டிப்பாக 30 நாட்களில் தரணும். தர மறுக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 19 கீழே பண்ணுவோம். அப்பவும் தர மறுக்கும் பட்சத்தில் 19 செகண்ட் அப்பீல் சென்னைக்கு பண்ணுவோம். அது விசாரணை வரும் பட்சத்தில் அவங்களுக்கு அதிகபட்ச தொகை அபராதம் 25,000 விதிக்கப்படலாம், துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். நமக்கு தகவல்கள் இலவசமாக பிரிவு 7(6)-ன் கீழே வழங்குவாங்க. ஏன்னா 7(1)-ன் கீழ் 30 நாட்குள் வழங்கவில்லை என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நம்ம கேட்டால் அப்படி தருவாங்க. ஓகே, இப்போ நான் 3 விதமான முறைகள் சொல்ல போகிறேன். 3 மாடல் பெட்டிஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிவிடுங்க. ஆர்டிஐ பற்றி சொல்லிட்டேன். 2வது என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து துறையை சார்ந்து ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. பஞ்சாயத்தில் உள்ள காப்பீஸ் யாரும் கேட்டால் அவங்க டீட்டெயிலை சப்மிட் பண்ணிட்டு என்ன காப்பி கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. G-190 அரசு ஆணை நிலை எண் 190. இது வந்து பஞ்சாயத்து துறை ஊரக வளர்ச்சித்துறைக்காக வெளியிடப்பட்டது. C4 அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த வருஷம்னா 1999 14வது தேதி செப்டம்பர் மாதம் வெளியிட்டாங்க. இதை மென்ஷன் பண்ணியும் G-190 படி என்னுடைய ஊராட்சி சார்ந்த இந்த ஆவணங்களை எனக்கு வழங்குங்கன்னு சொல்லி நம்ம மனுவை கொடுத்து வாங்கிடலாம். ஊராட்சி செயலாளருக்கோ இல்லை ஊராட்சி தலைவருக்கோ இல்லை வட்டார வளர்ச்சியாளருக்கோ கொடுத்து அந்த தகவலை வாங்கிக்கிடலாம். அதுக்கான கட்டணங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பே பண்ணி எந்த கணக்கின் கீழ் கட்ட சொல்கிறாங்களோ கட்டிக்கலாம். ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களே தருவாங்க. தரப்பிறக்கும் பட்சத்தில் ஹெட் கணக்கு வந்து நம்ம ஆர்டிஐ ஃபீஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 3வது, 1 ஆர்டிஐ சொல்லிட்டேன், 2 G-190 பஞ்சாயத்துறை ராஜ்ய சட்டம் சொல்லிட்டேன். 3வது மிக பழமையானது, நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த பிரிவே கேட்டால் ஒரு ஐபிசி செக்ஷன், என்னது ஒரு லா படித்தவங்க செக்ஷன் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்திய சாட்சிய சட்டம் 1872 பிரிவு 76.
74 வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் பொது ஆவணங்களாகும். 76 கீழ் நம்ம வந்து ஆவணங்களை கேட்கலாம். 60 நாட்களுக்குள் தர மறுத்தாங்கன்னா அவங்க மீது குற்ற வழக்கு தொடரலாம். குற்ற வழக்கு தொடரலாம். என்ன பிரிவின் கீழ் குற்ற வழக்கு? இந்திய தண்டனை சட்டம் 1860 பிரிவு 166. இது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருந்தேன், இங்கே பயனடைகிறக்கு. ஓகே, தனிநபர் வந்து புகாராக பண்ணலாமா இல்லை லாயர் வழக்கறிஞர் உதவியோடு தான் பண்ண முடியுமானா? தனிநபர் கண்டிப்பாக பண்ணலாம். மாஜிஸ்ட்ரேட் நம்ம மாஜிஸ்ட்ரேட்டை தனிநபர் வந்து புகாராக கொடுக்கலாம். என்ன பிரிவு? குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 200. குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 200 கீழ் தனிநபர் வந்து புகார் கொடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், இதுக்கான செலவு நிறைய ஆகுமே, இதெல்லாம் நான் ஒரு இந்திய சாட்சிய சட்டத்தின் கீழே கேட்குறேன், அவங்க தரமாக இருக்கிறாங்க அப்புறம் நான் கம்ப்ளைண்ட் அனுப்புகிறேன், இது வழக்கு கணக்காக போயிட்டுருக்கு, இதுக்கான செலவுகள்லாம் யார் தருவா? அந்த செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நெஸ்டேடாக வாங்கலாம். ஓகே, அதுவும் இருக்கட்டும். இந்த வழக்கு தொடர்றதுக்கு தபால் மூலமாகவே இந்த மனு அனுப்பலாமா? கண்டிப்பாக அனுப்பலாம். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 191. அனைத்து ஆவணங்களையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை இணைத்து அனுப்பணும். குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 191 கீழ் தபாலே நம்ம அனுப்பலாம். மாஜிஸ்ட்ரேட்டுக்கு நம்ம தபால் அனுப்பலாம். நஷ்டஈடு எந்த பிரிவின் கீழே வாங்கலாம், அவங்களுக்கு தண்டனை எந்த பிரிவுகளை கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற பிரிவு வந்து குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 357. குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 1973 பிரிவு 357 1. அந்த பிரிவுங்களை வந்து நம்ம நஷ்டஈடும் வாங்கலாம், அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கலாம். இந்த பிரிவுகள் எல்லாமே நான் பார்த்தா சொன்னேன், இது இன்னும் மைண்டில் எனக்கு டக்கு டக்குன்னு சொல்கிற லெவலில் வரல. ஆர்டிஐ வந்து செக்ஷன் வந்து தெளிவாக தெரியும், நிறைய யூஸ் பண்ணதுனால டக்கு டக்குன்னு சொல்ல முடிஞ்சது. இந்திய சாட்சி சட்டம், இந்த குற்றவியல் விசாரணை முறை சட்டம் இன்னும் பழக்கப்படுத்தி வந்து ரெகுலராக நம்ம அன்றாட வார்த்தையில் டக்கு டக்குன்னு வரும், தவறாக பயன்படுத்திடக்கூடாது. டிஸ்கிரிப்ஷனில் அந்த சட்ட பிரிவுகள் எல்லாமே கீழே கொடுத்துருந்தேன், யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வந்து உங்கள் கிராம சபையில் தரப்படாத காட்டப்படாத ஆவணங்களை ஆர்டிஐ இல்லை GO19 அரசு ஆணைய நிலையன் 190 இல்லை இந்திய சாட்சி சட்டத்தின்களை வாங்கிடலாம். இது போகும் வேறு வழிகள் இருக்கலாம், அது எனக்கு தெரியல. தெரியும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வீடியோவை பதிவிடுறேன். தனிநபராக உங்கள் ஊரில் ரொம்ப பிரச்சனை வருதுன்னா தனிநபராக அனுப்பதை தவிர்த்து தனிநபராக இல்லாது குழுவாக இணைஞ்சு ஒரு அமைப்பை உருவாக்கி அனுப்புங்க. இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு அமைப்போடு சேர்ந்துக்கிட்டு கூட அந்த அமைப்பின் மூலமாக ஒரு சில ஆவணங்களை கேட்க சொல்லுங்கள். அமைப்புலேருந்து ஒரு இடத்துலேருந்து இருக்காமல் 5 மாவட்ட நண்பர்கள்லேருந்து அமைப்புங்கும்போது பல்வேறு இடங்களில் இருக்கும், 5-6 இடங்கள்லேருந்து கேட்க சொல்லுங்கள். அப்படி கேட்கும் பட்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு அங்கே இருக்குது, அந்த அமைப்பு பல்வேறு இடங்களில் இருக்குது, உங்களுக்குன்னு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கிறாங்க புரிந்து கொண்டு ரொம்ப தொந்தரவு உங்களுக்கு கொடுக்காமல் உங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க தர்றதுக்கு ஒத்துழைப்பு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து இன்னும் பெருகாமல் குறைந்து கொண்டு அந்த ஊராட்சியோடும் அந்த அரசுகளோடும் நீங்கள் ஐக்கியமாக ஒரு வாய்ப்பு அமையும். இதுக்காக நான் பேசிய அனைத்து மாடல் பெட்டிஷன் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பயனடைங்க, என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் சிஎம்செல் ஜான்சன் என்ற நேமில் பணித்து கொண்டிருக்கிறேன். ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரே நேம். நன்றி.